இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தலைமை இயக்குநரிடம் விசாரணை அறிக்கை தாக்கல் ஏப்ரல் 30 தேதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முற்றுகை போராட்டம் அறிவிப்பு வட்டி கேட்டு மிரட்டல் விடுத்த தனியார் நிறுவனத்திற்கு கண்டனம் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் அனுசரிப்பு முதலமைச்சர் சபாநாயகர் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் உள்ள முக்கிய சிக்னல்களில் பசுமை பந்தல் வாகன ஓட்டிகளின் சிரமத்தை போக்கும் சமூக ஆர்வலர்கள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட 9 சிறுமி வழக்கில் காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் சட்டத்திற்கு விசாரணை அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 மாணவி கடந்த மாதம் 2 தேதி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த படுகொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா ஆசாமிகள் விவேகானந்தன் கருணாஸ் ஆகிய 2 பேரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் சேகரித்த தடயங்கள் குற்றவாளிகளின் கைரேகைகள் மற்றும் இரத்த பரிசோதனை அறிக்கை தடயவியல் அறிவியல் ஆய்வக பரிசோதனை டிஎன்ஏ மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் போக்சோ வழக்குகளில் 60 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அதன்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இன்னும் 3 உள்ள நிலையில் சிறுமி கொலை வழக்கு குற்றப்பத்திரிகை காவல்துறையினர் தயாரித்து முடித்துள்ளனர் இந்த வழக்கு விசாரணையை காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் நேரடியாக கவனித்து வருகிறார் எனவே வழக்கின் விசாரணை அறிக்கை காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் சட்டத்துறையின் ஆலோசனை பெற அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஆலோசனைகள் பெற்றவுடன் குற்றப்பத்திரிகை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது தவணை முறையில் செல்போன் வாங்கிய பெண்ணிடம் விரைவில் பணத்தை கட்டாவிட்டால் கைது செய்யப்படுவார் என்று கூறி மிரட்டிய தனியார் நிறுவனத்தை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுநல அமைப்புகளுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஹேமாவதி என்ற பெண் கொரோனா காலகட்டத்தின் போது தனியார் நிறுவனத்தின் மூலம் மாத தவணையில் செல்போன் வாங்கியுள்ளார் 19,000 ரூபாய்க்கு வாங்கிய செல்போனுக்கு சில மாதங்கள் தவணை கட்ட தவறியதால் வட்டியுடன் சேர்த்து இதுவரை 35,000 ரூபாய் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஹேமாவதியை தொலைபேசியில் அழைத்து பேசிய நபர் ஒருவர் தான் தனியார் நிறுவனத்தில் இருந்து அதிகாரி பேசுவதாகவும் தாங்கள் கட்ட வேண்டிய தவணை தொகையை வட்டியுடன் சேர்த்து 73,000 ரூபாயாக கட்ட வேண்டும் எனவும் இல்லையென்றால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் சென்று முறையிட்டுள்ளார் இதுகுறித்து முழுமையாக விசாரித்து அறிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு அழைப்பு வந்த அதே எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய பெண் தமிழ்நாடு ஆணையர் அலுவலகத்தில் இருந்து பேசுவது போல் மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார் மேலும் அந்த பெண்ணிற்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிந்துவிட்டது எனவும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அந்த பெண் கூறியுள்ளார் இதை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவும் தவணை முறையில் செல்போன் விற்பனை செய்த தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் தங்கள் தரப்பில் இருந்து இதுபோன்ற எந்த அழைப்பும் விடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இதனால் சுதாரித்துக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் உருளையன்பேட்டை காவல் நிலையம் மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு தவணை முறையில் பொருளை விற்பனை செய்துவிட்டு தவணையை கட்டாததற்கு அவகாசம் கொடுக்காமல் இதுபோன்று வாடிக்கையாளர்களுக்கு மன உளைச்சலை அளிக்கும் வகையில் மிரட்டல் விடுப்பது தவறான முறை என்றும் தங்கள் தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கவில்லை என்று தனியார் நிறுவனம் தெரிவிக்கும் போதிலும் அவர்கள் சரியாக பதிலளிக்கவில்லை என்பதால் அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இதற்காக ஏப்ரல் 30 தேதி செட்டி தெருவில் உள்ள அந்த நிறுவனத்தின் வாயில் முன்பு பொதுநல அமைப்புகளுடன் இணைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கி புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தவர் புரட்சிக்கவிஞர் பாரதிதாசனின் 134வது பிறந்த தினத்தையொட்டி சட்டமன்றம் அருகே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவர் வாழ்ந்த வீட்டின் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் எழுதிய புரட்சிகர பாடல்களை பாடி புகழாரம் சூட்டப்பட்டது. மேலும் பாவேந்தர் பாரதிதாசன் April 29, 1891 பிறந்து பெரும் புகழ் படைத்த பாவலர் ஆவார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரத்தினமாகும். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் தம் எழுச்சிமிக்க எழுத்துக்களால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்பட்டார். இவரின் பாடல் வரிகளான வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மான்புகழ் நீயே என் தமிழ்தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடு பேனா, தமிழன் என்னாலும் தலைகுனி வேணோ என்ற பாரதிதாசன் எழுதிய பாடல் புதுச்சேரி மாநில அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக இன்றும் பாடப்பட்டு அவருக்கு புகழ் சேர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் சமூக ஆர்வலர்கள் பசுமை பந்தல் அமைத்துள்ளனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மேலும் பகல் நேரங்களில் கடுமையான வெயில் அனல் வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர். பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும் போது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக 4 முதல் 5 நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் வெயிலின் தாக்கம் இருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம், காமராஜர் சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் சமூக ஆர்வலர்கள் பசுமை பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை காத்து வருகின்றனர். இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பையும் பெற்றுள்ளது. உப்பளம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். பந்தலில் தர்பூசணி, வெள்ளரி பழம், கிர்னி பழ வகைகளும், வெள்ளரிக்காய், நீர்மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில ஜே பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில துணை செயலாளர்கள் நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, புதுவை நகர செயலாளர் அன்பழகன், இளைஞர் அணி துணைத் தலைவர் குணாலன், துணை செயலாளர் பாக்யராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேம்பாட்டு பணி காரணமாக புதுச்சேரி திருப்பதி ரயில் திருச்சானூரில் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு மத்திய ரயில்வேயின் குண்டக்கல் கோட்ட திருப்பதி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் திருப்பதி ரயில்களின் சேவை பகுதி அளவில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி விழுப்புரத்தில் இருந்து மாலை 5:30 புறப்படும் விழுப்புரம் திருப்பதி ரயில் 27ஆம் தேதி முதல் May 4ஆம் தேதி வரை காட்பாடி திருப்பதி இடையே பகுதியளவில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் திருப்பதி விரைவு ரயில் திருச்சானூர் திருப்பதி ரயில் நிலையங்களுக்கு இடையே April 27ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை பகுதியளவில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த ரயில் திருச்சானூரில் நிறுத்தப்படும். எதிர் வழித்தடத்தில் திருச்சானூர் ரயில் நிலையத்தில் இருந்து அதிகாலை 4:24 புதுவைக்கு ரயில் புறப்படும் என தெற்கு ரயில்வே திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். தெற்காசியா மற்றும் இந்தியன் பாடிபில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் 5ஆம் ஆண்டு சாய் கிளாசிக் 2024 ஆணழகன் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை புரசைவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சீனியர், ஜூனியர், பாடிபில்டிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து ஜூனியர் பிரிவில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொண்ட ரிஷிவன் முதல் பரிசையும், ஆதிஷ் 2ஆம் இடத்தையும் தட்டி சென்றனர். இவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பட்டங்களை வென்று புதுச்சேரி திரும்பிய இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் தாரை தப்பட்டையுடன் வரவேற்கப்பட்டது. மாநில அளவில் சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் ரிஷிவன் முதல் பரிசையும் மற்றும் 6 வயது சிறுவன் ஆதிஷ் 2ஆம் பரிசையும் வென்றது புதுச்சேரிக்கும் மேலும் பெருமை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6655 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 865 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.